வணக்கம், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி தேதி வந்து 1 April 2023. தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற இன்னொரு விஷயத்தை பற்றி இப்போ பேசணும்னு நினைக்கிறேன். அதான் பல்வீர் சிங், பல்லு பிடுங்கினது, ஐஏஎஸ் படித்து வந்தவர். இப்போ என்னோடய கருத்தை சுருக்கமாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த தேதி வரி சரியான நடவடிக்கைங்கிறத அவர் மேலே எடுக்கலை, எஃப்ஐஆரும் இன்னும் போடலை அவர் மேலே. முதலமைச்சர் பரிந்துரைச்சு இந்த விசாரணை எடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல்வீந்தர் சிங் வேலைக்கு வந்து 2 வருஷம்தான் ஆகுது. அவர் கூட படித்தவர் பேட்ச்மேட்டை போய் இதை விசாரிக்க வச்சுருக்காங்க. அவரும் ஒரு ரொம்ப இளைஞர், சின்னவர் தான். இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்டு 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்க, ஏன் நம்ம சைலந்தர் பாபு எடுத்து இந்த கேஸை பார்க்கலாமே, எதுக்காக வந்து இப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளுங்கிட்ட கொடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்க? இது ரொம்ப தவறு. இதுக்கு எஃப்ஐஆர் கூட போடலைங்கிறது அதோட ரொம்ப தவறு. இப்போ என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்ல வரேன். உளவியலா இப்போ என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னா, இவங்களும் சாமானியமான ஆளுங்க கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பிரச்சனைங்க, ஆள் கேஸு, அடிதடி எல்லாம் போலீஸ்கிட்ட இருக்குது. ஒரு ஃபைல் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. தூங்கிட்டு இருக்குதுன்னா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீ எனக்கு நண்பன், நான் உனக்கு நண்பன், இது நண்பன்ற முறை கிடையாது. நானும் தப்பு பண்ணால் ஒரு சிலதை விட்டு கொடுத்துரு, நீயும் தப்பு பண்ணால் ஒரு சிலதை நான் விட்டு கொடுத்துட்றேன். இதுதான் இது ஒரு மாதிரி வேறு மாதிரி சொல்கிறதுனா, இப்போ நானும் வேலை பார்க்குற இடத்துல மேனேஜருக்கு உதவி பண்ணுவேன் மேலதிகாரிக்கு. அதனால் அவரும் சரி நல்ல பையனாக இருக்கலாம், இவனுக்கு நம்ம கொஞ்சம் உதவி பண்ணலாங்கிறது. இது மனிதாபிமானம். இந்த மனிதாபிமானம் வந்து ஒரு மனிதாபிமானத்துக்குள்ளே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இது வந்து செய்கிற தீமைகளுக்கு இடம் போகுதுன்னா அது கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறியான ஒரு மனிதாபிமானம் தான். எப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து டீமில் ஒருத்தரை ஒதுக்குறோம், ரெண்டு பேர் சேர்ந்துட்டு 5 பேரை மடக்கிறோம், ரெண்டு பேர் சேர்ந்துட்டு போய் கருத்துக்களை பரப்புகிறோம் மேலதிகாரிகளுக்கு, அது வந்து ரொம்ப தவறான விஷயம். நானே என்னோடய மேனேஜரும் பண்ணுறது உதவியை வந்து உதவலாமை ஒழிய அழிவு தர உதவிகளுக்கு உதவி பண்ணக்கூடாது. இப்போ திமுகவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த நேர்கோட்டில் மாட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வேறு வழியும் இல்லை. இதை பற்றி முதலமைச்சர் பேசி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. இதை பற்றின விஷயத்தை வந்து போலீஸ்காரங்க எடுத்தா, நான் போலீஸ்காரங்களை கெட்டவங்கன்னு சொல்ல, சூழ்நிலைகள் ஒரு ஒருத்தவங்களும் தவறு செய்ய வைக்குது. அந்த தவறுகள் ரொம்ப வெளிப்படையாக தெரியும் போது அந்த இடத்துல இருக்க அதிகாரிங்க, இப்போ அந்த அதிகாரி இப்படி பல்ல பிடுங்கினார்னா கொட்டையில் மிதிக்கிறாருன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அதை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஒரு தவறுங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை மீறி போகிறத பார்த்துட்டு அங்கே கூட இருக்கிறவங்களும் பண்ணிகிட்ருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக ரொம்ப தவறாக இருக்கும். இதுதான் நடந்துகிட்ருக்குது. இதை கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க அன்றைக்கே அதை தடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரச்சனையாக வந்திருக்காது. இப்போ வந்துருச்சு. இது ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அரசாங்கமும் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமையாவது அவங்க பண்ணணும். உதவி பண்ணிக்கோங்க, ஆனால் உதவி பண்ணும்போது எதுக்கு உதவி பண்ணுறோங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்துக்கணுன்றத நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். வாழ்க்கை எல்லா சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுதான் ஒரு டயலாக் இருக்குது, செஞ்சோர்க்கு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாய. எதுக்கு தப்பான இடத்துக்கு போய் உதவி பண்ணணும்? வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, நிம்மதியாக வாழலாம், எல்லாத்தையும் வாழ விடலாம். ரொம்ப நன்றி இந்த கண்ணொளி கேட்டதுக்கு.